ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அனன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மதுரையில் ஒரு சூப்பரான இண்டோர் அம்யூஸ்மெண்ட் பார்க், அதாவது இந்த சம்மருக்கு குழந்தைங்களை நீங்கள் அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போக வேண்டிய இடம்னா இது கண்டிப்பாக ஒன்று. இண்டோர் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீஸ் அதாவது அதில் அவங்க சார்ஜ் பண்ணுற ஃபீயும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இதில் இதோட டீட்டெயில்ஸ், இது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் தீக்கதிர் கிட்ட கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் தான் இந்த ஃபன்லேண்ட் இருக்குது. ஃபன்லேண்டுக்கு நம்ம இதுதான் ஃபன்லேண்டோட வியூ. உள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த மாதிரி ஒரு கார்டு நம்ம வாங்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு பண்ணுறதா இருந்தால் 300 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு கேமுக்கும் ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்கும். 20, 30, 40, 50, 60, மேக்ஸிமம் வந்து 60. நம்ம எல்லா கேம் விளையாடுறதுனாலும் இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம விளையாண்டுக்கலாம். இதோட எல்லா கேமுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ரொம்ப ரொம்ப சீட்டிங் கேம்னால் அந்த கேண்டீஸ் கேமும் அந்த டாய் கேமும் தான். ஸோ நான் அதை பற்றி நான் லேட்டராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா என்னோடய பொண்ணு அனன்யா, அவள் வந்து இந்த கேம் விளையாடணும்னு சொல்லி சொல்கிறா. அதாவது இந்த கேம் அவள் உட்காந்துருக்காளே, இது பாருங்கள். இந்த கார்டை வந்து அவங்க அதில் காமிச்ச உடனே அதுக்கு அந்த கேமுக்குரிய அமௌண்ட் அதை வந்து எடுத்துக்கும். எடுத்துக்கிட்ட ரிமைனிங் பேலன்ஸும் நம்மளுக்கு அதிலே காமிச்சிருவாங்க. இது சுற்றி இருக்க ஆம்பியன்ஸ். இங்கே குட்டி குழந்தைங்க, அதாவது 2 to 5 நம்ம இந்த குழந்தைங்க வந்து இருக்க குழந்தைங்க இது உள்ளே போய் விளையாடலாம். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளேஸ்னா அது வந்து ஃபன்லேண்ட் தான். இண்டோர் கேம்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், அது வரைக்கும் இது ஓடும். இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. இது வந்து ஷூட்டிங் கேம். இது வந்து லாலிபாப், அதாவது நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம்னா லாலிபாப் வந்து எவ்வளோ லாலிபாப் வந்து ரோல் ஆகுதோ அது எல்லாமே நமக்கு தான். பட் அது எல்லாமே சீட்டிங் கேம் தான். அதாவது அந்த லாலிபாப் நம்ம அதுக்கு கொடுக்குற ஸ்பெண்ட் பண்ணுற மணியை விட அந்த லாலிபாப் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பர் சூப்பர் கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கேமுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணி முடிக்கணும். நெக்ஸ்ட் என்னோடய பொண்ணு வந்து பேஸ்கெட் பால் சூஸ் பண்ணியிருக்கா. இப்போ அந்த கிரேசி பால் வந்து ஒருத்தவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க வந்து அந்த கார்டை வந்து அங்கே ஷோ பண்ணதுக்கப்புறம் அதோட மணியை வந்து அதை எடுத்துக்கிச்சு. எடுத்ததுக்கப்புறம் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. பாருங்க பேஸ்கெட் பால் என்னோட பொண்ணு வந்து விளாட்றா. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அது கொடுத்த செகண்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து அந்த பால் எல்லாமே நம்ம அந்த பேஸ்கெட்குள்ளே போட்டுறணும். நல்லா ப்ளே பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் வேற நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ அனன்யா வந்து அந்த பேஸ்கெட் பால் கேம் விளையாண்டு முடிச்சிட்டா. ஸோ விளையாண்டு முடிச்சிட்டா இந்த மாதிரி ஒரு டிக்கெட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டிக்கெட்டை வச்சு நம்மளுக்கு லாஸ்ட்டில் நிறைய டிக்கெட் நம்ம கலெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கேம் என்னோடய பொண்ணு விளையாண்டா. இது வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் அவளுக்கு எப்படி விளையாடுறதுன்னு தெரியல, அதனால் ரொம்ப சீக்கிரத்துலவே இந்த கேம் வந்து அவன் முடிச்சிட்டான்.
இப்போ அனன்யா இந்த கேம் விளையாண்டதுக்காக அதுலேருந்து கொஞ்சம் டிக்கெட்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் ப்ளே பண்ணது இந்த சூப்பர் ஹாக்கின்னு சொல்லிட்டு அந்த கேமு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு கேம். இது வந்து பெரியவங்க விளையாடுற கேம். இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம். பார்த்துட்டிங்கன்னா அதில் பேலன்ஸ் காமிக்கிது பார்த்துட்டிங்களா, நாங்கள் இவ்வளோ தூரம் விளையாண்டது போக ரிமைனிங் பேலன்ஸ் 420 இருந்தது. ஸோ காயின்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இது நான் தான் விளையாண்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேமு. பெரியவங்க விளையாடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது விளையாடலாம். இது வந்து காயினில் நம்ம கை பட்டுச்சுன்னா ஃபவுலுன்னு சொல்கிறாங்க, பட் என்னோட கை வந்து காயினில் பட்டுச்சு, ஃபவுலுன்னெலாம் அது எதுவும் காமிக்கல. நானும் அனன்யாவும் மாற்றி இந்த கேம் விளையாண்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த காயின்லாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சூப்பர் ஹாக்கி கேம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கார்ட் இது எல்லாமே வந்துடுச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த கேமில். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து இந்த கார் ரேஸ் போனோம். இதுவுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதுக்குமே மேக்ஸிமம் 50 ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கார் கேமில் ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் இருக்கும். ஸோ அனன்யாவுக்கு வந்து இதுதான் ஆக்சிலேட்டர், இதுதான் பிரேக்குன்னு நாங்கள் சொன்னோம். பட் அவள் இந்த கேம் அவளுக்கு புதுசுனால ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் விளையாண்டா. பட் அனன்யா ரொம்ப ஹாப்பியான அந்த கேம் விளையாண்டு. நெக்ஸ்ட்டு அனன்யா சூஸ் பண்ணது இந்த கேண்டி கேம். இந்த கேண்டி கேம் வந்து இதுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு வர்ற கேண்டி ஒரு 5 ருபீஸ் ஒர்த் கூட வரல. ஏன்னா அவங்க ஃப்ளாட்டாக கேண்டிஸ் எல்லாமே போட்டுட்டாங்க. ஸோ ஃப்ளாட்டாக போட்டால் நம்மளால் அள்ள முடியாது இல்லையா. ஸோ பார்த்துட்டிங்கன்னா அவள் இதில் எடுத்து ஒரு தடவை எடுக்கிறப்போ ஒரே ஒரு சாக்லேட் தான் வந்தது. ஸோ நீங்கள் இங்கே ஃபன்லேண்ட் போனீங்கன்னா இந்த கேம் மட்டும் ப்ரிஃபர் பண்ணவே பண்ணாதீங்க. இது ஒரு சீட்டிங் கேம். மொத்தமாக அவளுக்கு கிடைச்சதே 4 சாக்லேட் தான். ஸோ அந்த மாதிரி இந்த கேமும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது டாய் கேம், இது ஒரு இதுவும் ரொம்ப ரொம்ப சீட்டிங் கேம் தான். ஒரு 60 ருபீஸ் இதுக்கு நம்ம பே பண்ணணும். ஆனால் இதில் பொம்மையெல்லாம் போட்டு அமுக்கி வச்சுருக்கனால நம்மளால் எந்த பொம்மையும் கேரி பண்ண முடியாது. அவ்வளோதான், இதுக்கு வந்து ஒரு சான்ஸ் தான். அதுக்கப்புறம் அனன்யா வந்து இதில் உட்காரணும்னு ஆசைப்பட்டா, ஆனால் இது வந்து 5 குள்ளே இருக்கிற கிட்ஸ் தான் இதில் விளையாட முடியும்னாங்க. அனன்யாவுக்கு வயசு 6 ஆகிட்டனால அதில் அவளால் இது ப்ளே பண்ண முடியல. நெக்ஸ்ட் இந்த பைக் ரேஸ் நாங்கள் போனோம். இதுவுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இதில் அனன்யா 3rd place வாங்கிட்டா. என்ன அவளுக்கு ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோதான். ஆனால் இதில் டிக்கெட்லாம் கொடுக்கல. அவ்வளோதான், நாங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு முடித்தாச்சு. இப்போ நாங்கள் வாங்கின டிக்கெட்ஸ் எல்லாமே இவங்கள்ட்ட கொடுத்தோம். மொத்தமாக அவங்க 33 டிக்கெட்ஸ் வந்தது. அந்த 33 டிக்கெட்ஸையும் நம்மளோட கார்டில் அவங்க வந்து ஏற்றிடுவாங்க. அப்படி அது வேணானா நம்ம இங்கே இருக்கிற கிஃப்ட்ஸில் ஏதாவது நம்ம இந்த பாயிண்ட்ஸில் உள்ள கிஃப்ட்ஸில் ஏதாவது நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அனன்யா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணான். ஸோ இந்த இடம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு என்ஜாய்மெண்ட்க்கு ஒரு சூப்பரான ஒரு இடம்.
பார்த்துட்டிங்கன்னா இது வந்து மதுரை தீக்கதிரில் கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இது இருக்குது. நாங்கள் 500 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணோம், பட் அதுக்கு கம்மியாக தான் நாங்கள் விளையாண்டோம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிளேஸை. மதுரையில் இருக்கவங்களுக்கு, கிட்ஸுக்கு இந்த பிளேஸ் ஒரு நல்ல பிளேஸு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.